வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய லெஜெண்டான ராகேஷ் ஜுன்ஜுவாலாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் போர்ட்ஃபோலியோ என்னென்ன ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஷேர் மார்க்கெட் சக்கரவர்த்தி அப்படின்னு வர சொல்லலாம். இந்திய ஷேர் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா இவரோட ஒரு தாட்டு, இவரோட ப்ரெடிக் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஹையாக இருக்கும். எப்படி ஸ்டாக்கில் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இவரை வச்சு தான் நமக்கு தெரியும். ஒரு 5000 ரூபாயில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட்டு பல கோடிக்கு அதிபதியாக இன்றைக்கி இருந்துகிட்ருக்காரு. இவர் ரிப் ஆனதுக்கு நம்ம ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நம்ம இப்போ ஏன் உங்களோட ஸ்டாக்ஸ்லேயே, அதுவும் பார்த்திங்கன்னா ராஜன் ஜுன்ஜுவாலா ஸ்டாக்லேயே நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய 6 பங்குகளை தான் பார்க்க போகிறோம். இந்த 6 பங்குகளும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த 6 பங்குகளும் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு கண்டிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ராஜன் ஜுன்ஜுவாலா சும்மா வாங்கியிருக்க மாட்டார். அந்த ஸ்டாக் பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் போகும் அப்படிங்கிறது அவர் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி டெக்னிக்கலாகவும் அனலைஸ் பண்ணி தான் பை பண்ணியிருப்பார். அவரோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 29 பங்குகள் இருக்குது. அதில் வந்து நான் மெயினாக இந்த 6 பங்குகளை சூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஹையாகவும் அதிகமாக இவர் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்க ஸ்டாக்ஸு நம்மளோட இதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹை ரிட்டர்ன்ஸ் ஈஸியாக புக் பண்ண முடியும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு பொறுத்தவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்ப்போம்னா அப்டெக். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 337 ரூபாய் 70 பைசாவில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. 5% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக்கு ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிட்ருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஒரு அகைன்ஸ்டாக போகாமல் மார்க்கெட்டை அப்படியே இம்பாக்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5% லாஸ்ட் 337 ரூபாய். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக், ஐடி செக்டர் ஸ்டாக். ஸோ தகவல் தொழில்நுட்பம் எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் உள்ளது. கம்ப்யூட்டர் ஹார்ட் ஒர்க் நெட்ஒர்க்கிங் செக்டர் ஸ்டாக் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் சென்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. மார்க்கெட்டோட வீழ்ச்சியில் தான் ஒரு 5% டவுன் பண்ணி. ஸோ ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் நம்ம இப்போ பை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பிஸ் 1397 கோடி, வேல்யூ லேக்ஸில் பார்த்தீங்கன்னா 822, 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 371634. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்பிஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பண்ண ஒரு டிவெண்டோ ஸ்பிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். பிடபிள்யூ 1.38. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 தழுவி ட்ரேடானாலும் ஓன் இன் பக்கம் வச்சு ட்ரேட் இருக்காங்க. புக் வேலை பார்த்தீங்கன்னா 37 ரூபாய் 67 பைசா இருக்காங்க. டிவிடன் பார்த்தீங்கன்னா 1.48% டிவிடன் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ஹை டிவிடண்டை புக் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் 13.25, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 62.74% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 24.49, செக்டார் பி 30.19 இருக்காங்க. பிபி 8.96 இருக்காங்க. ஸோ அப்டெக் பார்த்தீங்கன்னா 337 ரூபாய் 70 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங். எகெயின் இந்த ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 398 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக் நம்ம ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 516 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ராஜன் ஜுன்ஜுவாலா பார்த்தீங்கன்னா இந்த ஷேரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 43.76% இவரோட கையில் தாங்க இருக்குது. ஸோ அதை நான் இப்போ சொல்லிக்கிறேன். செகண்டாக என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா ஜியோஜித் ஃபினான்சியல். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 45.80 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கிது, ஒரு பென்னி ஸ்டாக்குங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும்போதும் 0.87% தான் ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ராஜன் ஜுன்ஜுவாலாவில் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட 8.34% இவர் ஆக்குபை பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஹையான ஒரு பர்சன்டேஜில் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஸ்டாக். ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக் அனலைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பில் 1095 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 170, 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 359904. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்பில் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் இருக்காங்க. பீட்டா வேல்யூ 0.80. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா புக் வலி பார்த்தீங்கன்னா 32.11 ரூபாய் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயரான புக் வலி வச்சிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நம்ம டிவிடெண்டுக்காகவே பை பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6.55% நல்ல ஒரு ஹை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஏர்னிங் பர் ஷேர் 4.33, நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் இந்த இயரானியர் பார்த்திங்கன்னா 32% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 10.58, செக்டார் பி 35.80 இருக்காங்க. பிபி 1.43. ஸோ ஜேஜூத் ஃபினான்சியல் பார்த்தீங்கன்னா 45 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க 80 பைசாவில். ஸோ எகெயின் இந்த ஸ்டாக் ஒரு 3 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 58.90 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக் நம்ம ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 68 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். மூணாவது என்ன ஸ்டாக் பார்ப்போம்னா டைட்டன் கம்பெனிங்க. டைட்டன் பார்த்திங்கன்னா 2331 ரூபாய் 25 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. 1.8% ஒரு லாஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க கோல்டு அண்ட் டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் இவங்க பார்த்திங்கன்னா வாட்ச் பிஸ்னஸ். ஸோ கோல்டு அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் எப்போவுமே பண்ணுங்கன்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் அதிகமான ப்ராஃபிட் நம்ம
ப்ராஃபிட்டாக புக் பண்ண முடியும். டைட்டன் கம்பெனி பார்த்திங்கன்னா ராஜன் ஜுன்ஜுவலா பார்த்திங்கன்னா அந்த ஷேரில் 5.17% இவர்கிட்ட ஹோல்டு பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கில் நல்ல ஒரு ஹையாக ஹோல்டு பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தினா மார்க்கெட் கேப் 2,06,965 கோடி, வேலை லேக்ஸில் பார்த்தீங்கன்னா 28,875, 20 டேஸ் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 1,28,742. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா, பீட்டா வேல்யூ 1.00, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 105.06 இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டிவிடன் 0.32% டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர்சன்ட் 35.26, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரான் இருக்க மாதிரி மூலமாக 40.91% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 66.12, செக்டார் பி பார்த்தீங்கன்னா 91.52 இருக்காங்க, பிபி 22.19 இருக்காங்க. ஸோ டைட்டன் கம்பெனி பார்த்தீங்கன்னா 2,331 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எகைன் நம்ம ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 2,816 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக் நம்ம ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 3,480 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நாலாவது என்ன ஸ்டாக் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் வைசியா பேங்க் 104.40 ரூபாயில் ட்ரேட் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட பேங்க் செக்டர் எல்லாமே ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. ஸோ அதுக்கு இவங்களும் ஒரு விதி விலக்கு கிடையாது, 5% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. அதானி குரூப்போட ஒரு சரிவு பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டியை ரொம்ப ட்ராபேக் பண்ணியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் வைசியா 4% டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜன் ஜுன்ஜுவாலா எவ்வளோ உங்கள் அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க உங்கள் ஷேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.37% ராஜன் ஜுன்ஜுவாலா கையில் தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹையான ஒரு ப்ரொடக்ஷனில் தான் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தலாம், மார்க்கெட் கேப்பில் 8,371 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 6,528, 20 டேஸ் ஆரோஜில் பார்த்தீங்கன்னா 40,12,980. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்பில் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய், பீட் அவ்வளோ 1.08. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வேலை பார்த்தீங்கன்னா 94.74 ரூபாய் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நேரான புக் வேலை வச்சிருக்காங்க. டிவிடன் 1.53% நல்ல ஒரு டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர்சேர் 12.24, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 73.43% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் போயிருக்காங்க. பி ரேஷியோ 8.53, செக்டார் பி பார்த்தீங்கன்னா 26.04 இருக்காங்க, பிபி 1.10 இருக்காங்க. ஸோ கரூர் வைசியா பேங்க் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக். எகைன் நம்ம ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 128 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக் நம்ம ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 158 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா நசரா. நசரா பார்த்தீங்கன்னா 592 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2.5% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. அவங்க என்ன செக்டர் அப்படின்னா ஐடி செக்டர் ஸ்டாக்கு, கம்ப்யூட்டர் ஹார்ட் ஒர்க் அண்ட் நெட்ஒர்க்கிங் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஏன்னா தகவல் தொழில்நுட்ப செக்டர் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ராஜன் ஜுன்ஜுவாலா இவங்க எவ்வளோ இதில் ஸ்டாக்கில் அவர் போர்ட்ஃபோலியோ ஹோல்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான ஒரு ஸ்டாக்கை அவர் ஹோல்டு பண்ணிக்கிறதுனா 10% இந்த ஸ்டாக்கில் அவர் கையில் ஹோல்டு பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஹையான ஒரு போர்ட்ஃபோலியில் வச்சிருக்காரு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கனா மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 3,917 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2,544, 20 டேஸ் ஆரோஜியில் பார்த்தீங்கன்னா 3,94,774. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்பில் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வலி 4 ரூபாய் இருக்காங்க, பீட்டா வலி 1.1, புக் வலி 135.86 ரூபாய் இருக்காங்க. ஏனிங் பர் சேர் அலைகட்டில் இல்லை, பி ரேஷியோ அலைகட்டில் இல்லை, செக்டார் பி நல்ல ஒரு பையன்கள் 19.13 இருக்காங்க, பிபி 4.36 இருக்காங்க. ஸோ நசரா பார்த்தீங்கன்னா ஃபண்டமெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக். எகைன் நம்ம ஒரு 3 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 607 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக் நம்ம 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 908 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டருங்க. ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஸ்டாக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக்கு, ஆட்டோமொபைல் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் போனாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6.3% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ராஜன் ஜுன்ஜுவாலா பார்த்தீங்கன்னா 1.57% இந்த ஸ்டாக்கில் ஹோல்டு பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெலாம் ரொம்ப ஸ்ட்ராங், நம்ம நிறைய டைம் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நல்ல ஒரு ஹை பீக்கில் இருக்குது, நெக்ஸ்ட் வீக்கில் இவங்க இன்னும் ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாக் எகைன் நம்ம 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 510 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே கூட இந்த ப்ரைஸை நீங்கள் ரீச் பண்ணலாம். 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா 630 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும்.